Hi guys, welcome to Shivan Kalai Vlogs. So, நீங்கள் தம்ப்னெயிலையே பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு தெரிஞ்சவங்க மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே இது இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, எங்களுக்கு இங்கே இருக்கிற யூகே எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே எங்களுக்கு ரொம்பவே புது, இது ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். அதுக்காக தான் இந்த வீடியோ யூடியூப்பில் போஸ்ட் பண்ண போகிறோம். மெயினாக இது ஏன் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறோம் அப்படி, இது ஒரு ப்ரைவேட் விஷயம், ஏன் இது யூடியூப்பில் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் இருக்கலாம். அதுக்கு என்ன ஆன்சர்னா, ஒரு ரெண்டு பேர்னால எப்படி ஒரு ப்ரெக்னென்சியை கொண்டு போக முடியும், நல்லாவே கொண்டு போக முடியும். ஸோ உங்களோட பார்ட்னரோட ஹெல்ப்பை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா எவ்வளோ ஒரு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ப்ரெக்னென்சி டைமில் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிங்கன்னு ஆசைப்பட்டோம். ப்ளஸ் வந்துட்டு இப்போ ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் எனக்கு கொடுத்தா, ஜான்வரி டைமில் லைக் அந்த ப்ரெக்னென்சி அனௌன்ஸ் பண்ணும்போது வந்து ஒரு கேக் ஒன்று செஞ்சு ப்ளஸ் ஒரு வால் டெக்கரேஷன்ஸ் கொஞ்சம் அவளால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணி என்ன ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் அதை வீடியோவாக எடுத்து வச்சுருந்தா. ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் எடிட் பண்ணி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ப்ளஸ் அப்புறம் நாங்கள் ப்ரெக்னென்சி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு எனக்கு, ஆனால் அது ஃபுல்லாக கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்துட்டு இப்போ நம்ம ஊரில் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எப்படின்னா நம்ம உடனே செக் பண்ணிடலாம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிடலாம். பட் எங்களுக்கு இது வந்துட்டு கிட்டத்தட்ட 3 to 4 months ஆச்சு, என்னால் நம்பவே முடியல. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இல்லை, எதுவும் உடம்பு டயர்ட்னஸ் இல்லை, எதுவுமே இல்லை, மார்னிங் சிக்னஸ் எதுவுமே இல்லை. அப்படி சொன்ன போனப்போ எனக்கு வந்துட்டு ரொம்பவே பயமாகவே இருந்துச்சு, நிஜமாலுமே நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோமா, பேபி நல்லா பொசிஷனில் இருக்கா, என்ன ஏது ஒன்றுமே தெரியல. 4 months அப்புறம் ஸ்கேனுக்கு கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறமா ஸ்கேன் பார்த்தக்கப்புறம் தான் என்னால் நம்பவே முடிஞ்சிச்சு, ஓ நான் வந்துட்டு இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறதே வந்துட்டு எனக்கு 4 months கழிச்சு தான் தெரிஞ்சிச்சு. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு பயமாகவே இருந்துச்சு, வீட்டில் வந்துட்டு சொல்லலாமா, இது என்ன நிஜமாலுமே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அந்த மாதிரிலாம் நான் நிறையவே யோசிச்சுட்டேன். உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் அந்த வீடியோஸ்லாம் கூட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கம்மிங் அப்பில் காட்டுறேன். மெயினாக இங்கே என்ன பிரச்சனைனா, இப்போ இந்த COVID-19 சுச்சுவேஷன் தான். இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஜூலையில் ஒன்ஸ் வந்து கலைக்கு டிக்கெட் புக் பண்ணேன் ஊருக்கு போகிறதுக்கு, பட் எனக்கு அனுப்புறதுக்கான ஒரு மனசு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அங்கே இந்தியாவில் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு கவுண்ட்டு, ப்ளஸ் வந்து ஸோ அந்த ரிஸ்க், இப்போ ப்ரெக்னென்ட் விமன்னா அவங்க வந்து பயங்கர ரிஸ்க் இருக்குது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனுக்கும். அதனால் நான் வந்துட்டு வி டிசைடட் ரெண்டு பேருமே சேர்ந்து வீல் ஹாவ் இட் ஹியர், இந்த ப்ரெக்னென்சி இங்கே பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு டெசிஷனுக்கு வந்திருக்கோம். ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது இப்போது, அம்மா இல்லை, அப்புறம் அத்தை மாமனார், அப்புறம் அப்பா தம்பி, இந்த மாதிரி யூஸ்வலாகவே நம்ம ஊரில் வந்துட்டு எப்படி ப்ரெக்னென்சி அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே நல்லா நல்ல கேரோடு எடுத்து பார்த்துக்குவாங்க. இந்த டைம்லங்கிறப்போ ரொம்ப செல்ல பொண்ணு வீட்டுக்கு இப்போது அவங்க கூட இருக்க முடியல அப்படிங்கிறது ஒரு சோகம்தான். ஆனால் இது வந்துட்டு நம்ம கடந்து போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் இந்த டெசிஷன் எடுத்திருக்கோம். ஸோ மெயினாக கலை சொன்ன மாதிரி ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இங்கே இல்லை நம்மளுக்கு. மற்றபடி வந்து ஃபெசிலிட்டிஸ் வைஸ் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல், ஒரு நல்ல மிட்வைஃப், ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் நாங்கள் இதை பற்றி சொல்கிறோம் இந்த சீரீஸில். ஸோ இது வந்து மோஸ்ட்லி இது நாங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது மூலிமா, வி பிலீவ் தட் வி வில் ஹாவ் மோர் சப்போர்ட் ஃப்ரம் யூ கைஸ். ஸோ அது வந்து வி வில் ஹாவ் இட் த்ரூ அவுட் த ப்ரெக்னென்சி டைம் அப்படிங்கிறது, அதனால தான் இதை ஷேர் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி ஒரு ஃபன்னான அந்த வீடியோ தான், ஸோ அது நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹாய், இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்தேன், ரிசல்ட்ஸ் பார்த்தா பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கிலோமீட்டர் ஆஃபீஸ்லேருந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது, அவர் என்ன நினைப்பாரோ என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு. அப்புறம் கேக் செஞ்சு வச்சுருக்கேன், அப்புறம் வால்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னைக்கு டேட் பார்த்தா 21/20/20, நிஜமாலுமே ரொம்ப 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 சந்தோஷமான நாள் இன்னைக்கு தான். வால்ல பார்த்தா வெல்கம் ஹோம் டாடி,
அப்புறம் என்னோடய டெஸ்ட் கிட் அதையும் ஒட்ட வச்சுருக்கேன். அப்புறம் கீழே வந்துட்டு ஆக்சுவலாக இன்னைக்கு கேக் கொஞ்சம் சொதப்பிடுச்சு, டேஸ்ட் நல்லா இருக்கு ஆனால் ஷேப் வரல எனக்கு கரெக்டாக, பட் பரவாயில்ல ஒரு சந்தோஷத்தில் செஞ்சதுனால அது கொஞ்சம் அப்படி ஆயிடுச்சு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பயங்கரமான சர்ப்ரைஸ் அது. ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் ஒய்ஃப் உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி உங்களை சர்ப்ரைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக இவர் வந்துட்டு ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வந்திருந்தார், வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டார். கிளம்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு சரி சும்மா டெஸ்டர் இருக்குல்ல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் சீரியஸாக நான் நம்பவே இல்லை, அன்எக்ஸ்பெக்டடாக பாசிட்டிவ்னு வந்துருச்சு. அதுக்கப்புறமா 2 மணிக்கு மேலே இவர் 5 o'clockலாம் வீட்டுக்கு வந்துடுவார். அதுக்கு முன்னாடியே ஏதோ சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வச்சுட்டு அதுக்கப்புறம் வால் டெக்கரேஷன் ரெடி பண்ணிவிட்டு, ஆக்சுவலாக என்ன சொல்கிறது அந்த ஒரு சந்தோஷத்தில் அப்படி ரெடி பண்ணது தான் இது எல்லாமே. தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங், கண்டினியூ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்கேன் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்பீங்க. Until that, wait pannunga. Thank you so much for watching. Thanks for watching. Bye. Bye.